அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்களோடு. தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் மன்னார் மாவட்ட கிளை நடாத்தும் இணையவழி பேச்சு போட்டி 2021 தமிழர்களின் வாழ்வியலும் நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் கொண்டு உரைத்தேன் தமிழால் அன்பு வணக்கம். மன்னார் மறை மாவட்ட கிளை நடத்தும் இந்த பேச்சு போட்டியில் செம்பாட்டு மண்ணும் செந்தமிழும் சிரிக்கும் என் பாட்டன் மண்ணாம் யாழ் மண்ணிலிருந்து தமிழர்களின் வாழ்வியலும் அறிவியலும் எனும் தலைப்பில் உங்கள் முன் உரையாற்ற வந்திருக்கும் நான் செல்வி அபிநயா ரஜீகன். உலகிலே பல மொழிகள் உறந்தன வளர்ந்தன. அம்மொழிகளுக்கு எல்லாம் மூத்த முதிர்ந்த முதன்மொழியாய் வச்சிர தம்பமாய் அழகுமிலிருந்து இளமை ததும்பி என்றும் மலையாது நின்ற நிலவும் நம் அருந்தமிழ் வாழ்வியலில் அறிவியல் கலந்தே இருக்கின்றது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காதென்று சங்கே முழங்கிய சரித்திர தமிழ் எனும் முழக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். பன்னெடுங்காலங்களுக்கு முன்பே நாகரீகத்தில் சிறந்து விளங்கிய தமிழினம் அதன் ஒவ்வொரு கூறுகளிலும் அறிவியல் பின்னி பிணைந்தே இருக்கின்றது. பின்னில் மதி செல்லும் வான வட்டத்தை 27 பிரிவுகளாக பிரித்து அதனை நட்சத்திரங்களாக்கிய வாழ்வியல் நம்முடையது. அறிவியல் கலைகளை வாழ்வியல் பயன்முறைகளாக கோளியல், வானியல், பொறியியல் போன்ற பல துறைகளில் அறிவியல் கண்டு மிளிர்ந்தவன் தமிழன். அந்தந்த இனத்தின் வகை மாறாது வாழ்வை உயிரி மேற்கொள்ள வேண்டும் எனும் பிறப்பியல் தத்துவத்தை குறிப்பாக ஆண் பெண்ணோடு பெண் ஆணோடு வாழ்தலே சிறந்த இல்லறம் என்பதை ராமலிங்கம் அடிகள் வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டமே தமிழினம் என்றார். இன்று அறிவியல் எல்லை கடந்து வளர்ச்சி கண்டது என்று கூறினும் அன்று தமிழ் இலக்கியங்களில் கபிலர் கேட்ட வினா மாறி நடந்ததுண்டாம். பெற்றமும் எருமையும் புறப்பினில் வேறே இவ்விரு சாதியில் ஆண் பெண் கலந்து கருப்பிறல் கண்டதுண்டா இல்லையல்லவா? பிறப்பின் தத்துவத்தை கூட அறிவியலாய் பார்த்தது நம் தமிழினம். தமிழர் தம் விழாக்கள் விரதங்கள் வாழ்வியல் தோறும் அறிவியல் கலந்தே இருக்கின்றது. குறிப்பாக கதிரவன் விழாவாக கொண்டாடப்படும் தைப்பொங்கல் திருநாள் சூரியனே இவ்வுலகின் உயிர்நாடு என்பதை குறித்து நிற்கின்றது. இதனால் தான் விலங்கோவடிகள் ஞாயிறை போற்றுவோம் என்று கூறினார். இயற்கையோடு இணைந்து வாழத் தொடங்குவோம் என்ற கருத்தாடல் பாடல்கள் தான் இப்பெரும் தொற்று காலத்தில் பெரும் பேசுபொருளாக உள்ளது. ஆனால் எவ்வித நிர்பந்தங்களும் இன்றி இயற்கையை கூர்ந்து கவனித்து இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து இயற்கை சூழலியல் அறங்களை வகுத்து சூழல் கேடற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்த மரபினர் தமிழர்கள் என்றால் தமிழ் இனத்தின் அகப்பெருமிதம். அம்மை முதல் கொரோனா வரை கை கொடுக்கும் தமிழ் மருத்துவம் வியக்கத்தக்கது. இதனால் தான் ஐயன் திருவள்ளுவர் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று தமிழ் மருத்துவத்தின் சிறப்பை கூறியுள்ளார். நீர் வடிந்தோடும் மதகு கால்வாய்களை நல்ல முறையில் புனரமைக்க குமிழி எனும் தமிழர்களின் தூர்வாரும் தானியங்கி பொறியியல் கட்டடக் கலையின் தனித்தன்மை. அது மட்டுமா, நிழல் சாயா தஞ்சை பெருவுடையார் கோயில் தமிழர்களின் கட்டடக் கலையின் அறிவியல் சிகரம். 1000 ஆண்டுகள் கொண்ட வரலாறு உண்டு என்பதால் தான் மனிதர்களின் நாகரீக வளர்ச்சியில் தமிழர்களின் அறிவியலும் வாழ்வியலும் முக்கியமானதாக உள்ளது என்பதற்கு சூரியனை பார்த்து நேரம் கணித்த மணல் கடிகார முறையை மேலத்தே நாட்டவர் அறிவியலில் வளர்ச்சியடைவதற்கு முன்னே தமிழினம் வாழ்வியலாய் அதில் கண்டுபிடித்தது. ஆகவே 1000 மொழிகளிலான பண்பாடு புவிமிசை தோன்றினும் தன் வாழ்வியலாய் வாழ்வியல் கூறுகளாய் அறிவியலை வளர்த்தது தமிழ் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.